எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் கங்கா எங்கே போகிறாள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு டு யூ ஹேட் மென் அப்படின்னா நீ இந்த ஆண் பிள்ளை ஜாதியை வெறுக்கிற மாதிரி இல்லைன்னு ரொம்ப கவலையோட கேட்குறார் வசந்தா பையவர் நாட்டால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளே எவர் மன் அவங்களோட ஃப்ரெண்ட்லியா பிரதர்லியா இருக்கிறப்போ ஹவ் கானே சே தட் ஐ ஹேட் மென் நான் அவளை வெறுக்க முடியுமோ பட் என்னோட என்னால் ஒருத்தரோட மனைவிங்கிற ஸ்தானத்தில் வச்சு பார்த்துண்டா ஒரு மனைவிங்கிற முறையில் நான் ஆண் வர்க்கத்தையே வெறுக்காம வாழ முடியாது ஒவ்வொரு மனைவிக்கும் வேற வழி இல்லாமல் இயற்கையாக வர்ற அந்த வெறுப்பை தான் பொம்நாட்டி விரதமாக ஆக்கின்றடுறா பதிவிரதா தர்மம்னு ஆண் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு பூச்சரம் சுத்தி விடுறா கான்ட் மென் அண்ட் உமன் லிவ் டுகெதர் வித்தவுட் செக்ஸுவல் ரிலேஷன்ஸ் ஆணும் பெண்ணும் செக்ஸுவல் உறவு இல்லாமல் சேர்ந்து வாழ முடியாதா என்ன முடியாதுன்னு நினைக்கிற ஆண்களை அல்லது பெண்களை நாங்கள் ஆசிர்வாதம் பண்ணி தள்ளி வச்சிட வேண்டியது தான் இதுக்காக ஆளை வெறுக்கிறோம்னா பேரு வசந்தா பேசுகிறது ஆச்சரியமாக மோவாய தேச்செண்டை ஆழ்ந்து கவனிக்கிறார் இவர் அவளுக்கு ஒன்றும் பதில் சொல்ல இவரால முடியலையோ எஸ் நான் உன்னோட முழுக்க முழுக்க ஒப்புத்துக்கிறேன் அம்மா ஆனால் ஒரு காலத்தில் நீ சொல்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க கூட முடியாதவளாக இருந்திருப்பேன் ரொம்ப பேர் இதை இப்போவும் தான் மாட்டாங்க எந்த உண்மையும் எடுத்தெடுப்பில் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது நீ சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆமாம் ரொம்ப பெரிய விஷயம்னு சிலாகிக்கிறார் நானும் கூட ஒரு காலத்தில் வசந்தா மாதிரி யோசிச்சுதான் நினச்சிக்கிறேன் ஆண் பெண் உறவு இல்லாமல் குழந்தைகள் மட்டும் வேணும்னு நான் ஒரு காலத்தில் யோசிச்சது இதே ஏறத்தாழ இதே மனோநிலையில் தானே அது சாத்தியம்னு தெரிஞ்சுன்றட என்னென்ன புஸ்தகங்களை புரட்டியிருக்கேன் டெஸ்ட் யூப் பேபிஸ்ன்னு அப்போ ஒரு காலத்தில் படித்த விஞ்ஞானம் கட்டுற ஒன்று இப்போவும் என் லைப்ரரியில் இருக்குது மாடர்ன் சயின்ஸ் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கும் பல அதிசயங்களை சோதிச்சு பார்க்கும் ஆனால் அதெல்லாம் எப்படி நிரந்தரமான மனசு வாழ்க்கைக்கு உதவ முடியும்னு ஒரு நாள் நான் மனசில் சிரிச்சுண்டு மறந்துண்ட விஷயம் இன்னைக்கு இப்போ ஞாபகம் வராது ஆனால் இப்போ வசந்தா சொல்லிகிட்டு இருக்காளே இது ரொம்ப எளிமை ரொம்ப பழமை ரொம்ப காரிய சாத்தியம் அவள்தான் தெளிவாக சொல்கிறாளே ஏன் சார் நம்ம தேசத்தில் எது தீர்க்க முடியாத பிரச்சனையாக பெறுகின்றிருக்கு சொல்லுங்கோ நாம் கேட்காமலே தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காளே பெருக்கம் தானே இன்னோ வெரி வெல் இதை சமாளிக்கிறதுக்கு நாம் என்ன பாடுபடுறோம் ஆனால் இதுக்கு அடிப்படையான காரணத்தை மறந்துடுறோம் வென் யூ திங்க் தட் மேன் அண்ட் உமன் கேன் அவாய்ட் சில்ட்ரன் இட் லிவ் டுகெதர் Why நாட் தே திங்க் ஆஃப் லிவிங் டுகெதர் அண்ட் அவாய்ட் செக்ஸ் குழந்தைகள் இல்லாமல் நீங்கள் கூடி வாழறன்னு நினைக்கிற போது ஏன் இந்த செக்ஸ் இல்லாமல் கூடி வாழ்வது குறித்து நீங்கள் யோசிக்கக்கூடாது நல்ல கேள்வின்னு பாராட்டிச்சிருக்கிறார் பிரபு ஆனால் இதுக்குத்தானே சந்யாசம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தான் பட் வித் சோசியல் பர்பஸ் சன்னியாசத்துக்கு ஒரு சமூக நோக்கம் இல்லாம போனதுனால தானே சன்னியாசம் சிரமப்பட்டு போச்சு ஏதோ சம்சார வாழ்க்கையை வெறுத்துட்டு அதை சபிச்சுட்டு ஓடி போறது சன்னியாசம் இல்லை ஒரு குடும்பஸ்தனுக்கு குறையோட பொறுப்போடு நாங்கள் எல்லா சொந்த கால்கள்லேயும் நின்னுண்டு சமூகத்துக்கு எங்க கடமையை செய்வோம்னு ஒரு தலைமுறையே உருவாகும் பாருங்கோ இதை ஒரு அவாலே தான் போட்டுடணும் நீங்கள் பெரியவா யாரும் இதை உபதேசம் பண்ண வேண்டாம் யூ ஹவ் நோ ரைட் டு டூ தட் எங்களுக்கு இதை உபதேசம் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையோ இன்னும் அதனாலதான் எங்களை மாதிரியே நீங்களும் பிள்ளையும் குட்டியுமா பெருங்கோன்ட்டு ஒருகரா பெரியவா எல்லாம் வாழ் இருந்த தான் மற்ற வாளுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு அதிசயமாவும் முக்கியமாவும் இருக்கு நாங்கள் நாங்கன்னா நீங்க யாருன்னு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டே சுவாரசியமா கேட்கிறார் நாங்கன்னா சே வி டாக்டர்ஸ் விஞ்ஞானிகள் கலைஞர்கள் அடுத்த ஜென்ரேஷன் டேக் திஸ் ஹியூமன் பாடி மனசு உடம்புங்கிறது வெறும் போக பொருள்னு நினைக்கிறவாதான் பாமர ஜனங்க ஆனால் ஒரு கலைஞனுக்கு அந்த உடம்பு ஆராதனைக்கு உகந்த அழகாகவும் எங்களுக்கு அது மரியாதைக்கும் மதிப்புக்கும் உகந்த ஆப்ஜெக்டாகவும் தானே இருக்குது ஹவு குட் பி ரெடிக்குலி அவர் ஓன் பாடிஸ் சொல்லின்றே இருக்கா வசந்தா அவ என்னென்னவோ கேட்கறதுக்காக ஹவீஸ் திட்னு ஆயெடுக்கிறார் எஸ் இட் இஸ் ரெடிக்குலர்ஸ் நம்ம சமூகத்தில் கல்யாணம் எப்படி மனசால அதுவும் பெண்களை இழிவுபடுத்துறதுன்னு இப்போ ஒன்றும் விவாதம் பண்ணி நிரூபணமாக வேண்டியது அவசியம் இல்லை என்னடி வசந்தா அவள் பொண்ணுக்கு கல்யாணம்னு அழைக்க வந்திருக்கா நீ உன் கல்யாணம் எதிர்ப்பு சித்தாந்ததை இப்படி அளந்துட்டுருக்கியன்னு சிரிச்சுட்டே அவளை அடக்கிறேன் ஓ ஐ எம் சாரி உங்கள் மஞ்சு எனக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு கொஞ்சம் சீனியர் கன்வே மை க்ரீட்டிங்ஸ் கல்யாணத்தை நான் ஒன்றும் ரெடிக்கியூல் பண்ணல அது எப்படி இருக்குங்கிறத ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணால் கூட தப்பா அவளும் சாதாரணமாக சிரிக்கிறாள் இவ்வளோ நாளும் சீரியஸாக பேசிகிட்டு இருந்த அந்த சிவப்பு இப்போ தான் வசந்தா முகத்தில் மாறி இருக்கு ஓ யூனோ மஞ்சு அப்படின்னா உனக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுக்க வேணும்னு சொல்லிண்டே ஒரு கவரை எடுத்து செல்விக்கா வசந்தான்னு தமிழில் எழுதி அவகிட்ட தரார் தேங்க்ஸ்ன்னு அதை வாங்கிட்டு சொல்கிறா வசந்தா எங்களையெல்லாம் மஞ்சு ஃபோன்லேயே இன்வைட் பண்ணிட்டா நாங்கள் ஒரு செட் ஜூனியர் டாக்டர்ஸாக சேர்ந்து வருவோம்னு சொல்லிண்டே எழுந்து நடந்து மாடி வர அந்த லைட்டை போட்டுட்டு கீழே போனான் மணியாயின்றிருக்கு இன்னும் பத்மாவை காணும் இவருக்கு ட்ரிங்க்ஸ் மூடு வந்துடுமே என்னென்ன இப்பெல்லாம் அது கிடையாதுங்கிற விஷயம் இவருக்கு தெரியாதோ இல்லைன்னா மறந்துட்டாரோ என்ன பண்ணலாம் மிசஸ் மானுலுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு நினைச்சுண்டு அவரையே பார்க்குறேன் என்னமோ பலமா யோசிக்கிறேன்னு பேச்சு கொடுக்குறேன் திடீர்னு இப்போ தான் நானும் இவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனிமையில இருந்திருக்கோம்ட்டு தோன்றுறது வசந்தா பாப்பூஜியை கீழே அழைச்சிட்டு போயிருக்கா குழந்தை என்னமோ எல்லாரண்டையும் சொந்தமாக பேசிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது என்னை பார்த்து சிரிச்சுட்டே இங்கிலீஷ்ல சொல்றா வசந்தாவை ரொம்ப அற்புதமாக வளர்த்து உருவாக்கியிருக்க அவரோட இந்த பாராட்டை மறுக்காமல் ஏத்துறது ஒரு அநியாயமாக தோன்றுறது எனக்கு இன்னொன்னும் அப்படியெல்லாம் இல்லை இந்த ஆற்றுல குழந்தைகள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நான் உதவியாக இருக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி நாம் யாரோட வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் பொறுப்பு இல்லை இவளோட அக்கா சாந்தா அவள் ஒரு ஆவரேஜ் டைப் ஆனால் ஒன்று நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை விட பிரில்லியண்டாக இருக்கணும்னு தான் தோன்றுறது இந்த வயசில் நானும் படிச்சிருந்தேன் இந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருந்தான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் இந்த குழந்தைகள் அந்த காலத்தை விட பெரிய ஒரு காலத்தில் வாழறாளோ இல்லையோ அது ஒரு பெரிய காரணம் பைது பை உங்களுக்கு லிக்கர் இருக்கோ அரேஞ்ச் பண்ணணுமான்னு கொரோனா தாழ் நெருக்கமாக கேட்குறேன் நோ தேங்க்ஸ் எப்பெல்லாம் நான் முந்தி மாதிரி குடிக்கிறதில்ல பிஃபோர் சப்பர் டூ பேக்ஸ் அவ்வளவுதான் இதோ பத்மா வந்த உடனே புறப்பட வேண்டியது தானே ஆச்சை பார்க்குறார் பத்மா வந்துட்டா கார் வந்து நிற்கிறது இவரே அவள் இறங்கி வர்றதுக்குள்ளே புறப்பட்டுட்டார் நான் நாளைக்கு வரேன் உன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ரொம்ப அட்மைர் பண்ணுறேன் கங்கா அதுவும் இந்த வசந்தா இருக்கே சீஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நீ ஆவரேஜ்னு அதான் மஞ்சு பத்மா நீ எல்லார நான் பட் திஸ் இஸ் ரியலி வாட் யூ சே இன் தமிழ் ஆ ஆ புதுமை பெண் அதான் இந்த வசந்தா மே ஸோ தேங்க்யூ வெரி மச் வசந்தா ஃபார் யுவர் தாட் ப்ரொவோக்கிங் ஐடியாஸ் அவசியம் நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் பாபுஜி அக்காவை நம்ம வீட்டுக்கு வாங்கணும்னு கூப்பிடியோன்னு குழந்தைய தூக்கிண்டு புறப்படுறார் ஆண்டி அக்கா எல்லாருக்கும் எங்கள் வீட்டுக்கு வாங்கோன்னு குழந்த மலலை கொஞ்சம் கூப்பிடுறான் குட் நைட் வரேன் மிஸ்டர் கணேசன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லிட்டு புறப்படுறார் பூஜையர வாசப்படியில் தரையோட தரையாக அம்மா தலை மட்டும் தெரிகிறது நான் அவரோடையே நின்றுண்டு அவர் நடந்தால் நடந்துண்டு பேசினா ரசிச்சுண்டு பேசாமல் இருக்கிறச்சு அவரையே ஓமை மேன்னு மனசில் கூப்பிட்டுண்டு பார்க்குறேன் குட் நைட் காம்பவுண்ட் கேட் வரைக்கும் போகிறேன் அவர் காரில் இருந்தும் கதவை சாத்தி விடுறேன் பத்மா கையாட்டுறான் நான் அவரை வழி அனுப்பி வைக்கிறேன் மஞ்சுவோட கல்யாணம் திருவிழா மாதிரி நடக்கிறது நான் போய் இறங்குறச்ச இவர் தான் வந்து கதவை திறந்து என்னை வரவேற்கிறார் பழைய மாதிரி பணக்கார பிரபுவா ஜொலிக்கிறார் கண் மட்டும் என்னை பார்த்து எப்படி இந்த வேஷம்னு ரகசியமாக சிரிக்கிறது இவரோட பையன்கள் பாபூஜி எல்லாரும் இவரை மாதிரியே ஒரே யூனிஃபார்மாக ட்ரெஸ் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளையோடு நின்று நானும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ என்னை பார்த்த உடனே ரொம்ப உற்சாகமாகறார் பிரபு நீனே இப்படி பண்ணிட்ட யாரோ மாதிரி ரிசப்ஷனுக்காக வரது ரெண்டு நாள் இங்கேயே வந்து நீயும் இருப்பேன்னு நினச்சேனே ரொம்ப வேலையா ஆஃபீஸ்லன்னு சொந்தமாக விசாரிக்கிறார் டீ பார்ட்டியில் என்னோட வந்து உட்கார்ந்துட்டு தான் சாப்பிட்றார் இதுக்குத்தான் இவங்கெல்லாம் பணம் சேர்க்கறது என்ன வேஸ்ட் டம்பம் நமக்கு என்ன அவங்க லைஃப் அப்படித்தான்னு ரகசியமா என் காதில் குறிஞ்சு ரகசியமா சொல்லிட்டு இந்த கும்பலில் நான் ஒருத்தன் இல்லைன்னு பெருமைப்பட்டுக்கிறார் யாரோ பெரிய வித்வான் தான் கச்சேரி பண்ணுறார் பைரவீராக ஆலாபண்ண சுகமாக இருக்கு ஆனாலும் வேற இறைச்சர்கள் கேட்க விடாம அளப்பாயிருது நான் பாப்போஜி இவர் மூணு பேரும் ஒரே கார்னரில் உட்காந்து இருக்கிறத தூரத்துலேருந்து பார்த்துட்டு பத்மா கையை ஆட்டிண்டு ஓடி வர்றான் என்னங்க காலையில் முகூர்த்தத்துக்கே வருவீங்கன்னு பார்த்தேன் பார்த்தீங்களா உங்க கங்காவை இவர்கிட்ட என்னை பற்றி உரிமையோட புகார் பண்ணுறா அவளும் எங்களோட உட்காந்துண்டு எப்பவும் இல்லாத மாதிரி சகஜமா பேச ஆரம்பிக்கிறா நீ ஏன் சொல்லுமா என்னமோ நானும் ரொம்ப தப்பாக தான் நடந்துக்கிட்டேன் ஏதோ ஒரு வயசில் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம் அதுக்காக இத்தனை வருஷம் பிரிஞ்சும் இருந்துட்டோம் இப்போ நமக்கும் வயசாகுது குழந்தைகளுக்கும் பெரிய பிள்ளைகள் ஆகிடுச்சோன்னோ இன்னும் எண்ணத்துக்கு தனியாக எங்கேயோயோ இருக்கணும் இந்த குழந்தைய கூட நம்ம நம்ம நல்லா வளர்க்கலாமேன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாருமா அப்போ தான் கங்கா சொன்னால் இவர் கேட்பாருன்னு ஒன்று நினச்சிக்கினேன் இருக்கட்டும் இந்த கல்யாண சந்தடியெல்லாம் ஓயட்டும்னா அதுக்குள்ளே நாளைக்கே போகிறேன்னு சொல்கிறாரம்மா என்னென்ற சொல்லின்றே ஐயோ இது என்ன பத்மா கண்கலங்கி வளராலே கங்கா எங்கே போகிறாள் தொடரும்